வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீடு குறித்து நடிகர் சரத்குமார் அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக வன்னியர்களை விமர்சித்த வீடியோ என்பது தற்போது இணையதளத்திலே பரவலாக வைரலாக்கப்பட்டு வருகின்றது. அந்த வீடியோவை இதோடு இணைத்துள்ளோம், பாருங்கள். ஆனால் உண்மையான இனப்பற்று உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆழமாக இருக்கும், இருக்க வேண்டும் என்று சொல்பவன் நான் இல்லை, நான் சொல்லல. அது வெறியாக மாடக்கூடாது, பலமுறை சொல்லி இருக்கின்றேன். உள்ளொதுக்கீடு கொடுக்கிறாங்க, எதுக்காக கொடுத்தாங்க? இப்போ சிந்திச்சு பாருங்க, நீங்களே சிந்திச்சு பாருங்க. சமூக நீதி அது, அது எப்ப கொடுக்கறீங்க? ஒன் மேன் கமிஷன் போட்டு ஜனத்தொகையில வந்து யார் யார் என்ன இருக்கா, இன்னார் ஏ பி சி இவ்வளவு பேர் இருக்காங்க, அதை கணக்கு பண்ண பிறகுதான் அதை அறிவிக்கணும். அப்ப இது எதற்காக அறிவித்தார்கள்? உங்களுக்கு உங்களுடைய இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து அவர்கள் வாக்கு வங்கி இருக்கிறதோ அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு சுயநலமாக செய்யப்பட்ட ஒன்று. நான் யாரையும் தூண்டிவிட நினைக்காதீங்க. யார் யாரு உட்கார்ந்து எந்தெந்த இனத்தை சேர்ந்தவர்களோ, எந்த எம்பிசியோ பிசியோ, நீங்களும் அதை கேட்க ஆரம்பிச்சிருவீங்களா? அப்ப எங்களுக்கு என்ன உள்ளுக்கேடு? கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்க உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப கேட்க வேண்டிய நிலைமை வந்து என்ன ஆகும்? அப்ப யாரு கொடுப்பாங்க? நீ சிந்திச்சு பாருங்க. தூத்துக்குடியில வந்து ஒரு வேலை உங்களுக்கு திடீர்னு அவங்க கோட்டாலதான் மேல கொடுக்கணும். தூத்துக்குடியில உங்களுக்கு இந்த சங்கர் முன்னாடி உட்கார்ந்துருக்க, அந்த சங்கருக்கு இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. அவங்களை உள்ளுக்கிட்டு வேலை வந்து தூத்துக்குடியில உட்காருவான். என்னையா சட்டம் இது? அதுக்காக யாரையும் குறை சொல்ல விரும்பல. சிந்திச்சு செயல்படுங்க. Before you want to make something as a law, think for the people. மக்களுக்காக சிந்திங்க. ஓட்டு வங்கியை வாங்குவது, ஓட்டு வங்கி அப்படியே எடுத்துக்கணும்ன்றதுக்காக சிந்திக்காதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அது வேற ஒண்ணு சொல்லிருக்காங்க. என்ன சொல்றாங்க? இது ஒன் மேன் கமிஷன் முடிவெடுத்த பிறகு அது மாற்றலாம், மாற்றலாம். அப்ப மாற்றலாம் சொன்னது முதல்ல இது தள்ளி வச்சிருக்க வேண்டியதானே? இப்ப ஏன் சொன்னீங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் 50% தான் ரிசர்வேஷன் இருக்கு, நம்ம மாநிலத்தை மட்டும் 69%. அப்ப இந்த 69% 19% புடுங்கிட்டாங்கன்னா என்ன யோசனை பண்ணி பாருங்க. தமிழகத்தை மட்டும் என்ன 69% உச்ச நீதிமன்றத்திலே யாராச்சும் வந்து வழக்கு தொடர்ந்து, அப்ப நீங்க உள்ளொதுக்கீடு எங்கிருந்து கொடுப்பீங்க? 69 50 என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? உங்களை தொலைநோக்கு சிந்தனையே கிடையாது. அறிவாற்ற திறமை இருந்தால் சத்தமாக பேசி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று விடலாம். நாளைக்கு மக்கள் பாதிக்கப்படுவார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் சமத்துவம் வேணுங்க. சமத்துவம் இல்லாட்டி இந்த நாடு வந்து நல்லாவே இருக்காது. எல்லார் கையிலும் ஓடுற ரத்த சவப்பதா இருக்கும். மாத்தி கடவுள் அமைக்கவே இல்லை. வன்னியர்களை பற்றி எந்த அளவிற்கு இழிவாகவும் தரைகுறைவாகவும் பேச முடியுமோ அந்த அளவிற்கு பேசிய திரு சரத்குமார் அவர்களே, எம் சமூகம் என் பாட்டன் முப்பாட்டன் ஆண்ட சென்னியப்ப நாயக்கர் பட்டினத்தை என்று தங்கள் சமுதாயத்தின் கைகுள்ளாக்கி எங்கள் சமூகத்தை கையேந்து நிலைக்கு தள்ளியிருக்கக்கூடிய நீங்கள் எங்கள் சமூகத்தை பற்றி துளியளவும் பேசுவதற்கு அருகதை அல்ல. இந்த வீடியோ என்பது பகிரப்பட்டு பரவலாக்கப்பட்டு வந்தாலும் இது முன்னரே பழைய வீடியோதான். இருப்பினும் நம் சமூகம் இந்த தருணத்தில் இவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக பதியப்பட்டு